உங்கள் முடி ஒரே நைட்டில் நல்லா கரு கருன்னு மாறணுமா, எந்த ஹேர் டை ஆயிலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் ஆயில், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. இந்த ஆயிலை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துருந்துடலாம். ஹேர் ஆயில் எப்படி இருக்குது பாருங்கள், இதை வந்து ஹேர் ஆயில் சொல்கிறத விட ஹேர் டை ஆயில்னு சொல்கிறதாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம முடியை நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயிலுங்க. கொஞ்சமாக நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பிடிக்குதுங்க பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம கையில் ஓட்டுது பாருங்கள். இதேமாதிரி நம்ம முடியையும் நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்குங்க. இந்த ஆயிலை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளீனாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலையாக எடுத்துக்கலாங்க. இதெல்லாமே நம்ம உருவிக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். ஐம்பது மில்லி ஆயிலுக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். புழுப்பூச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா, நல்லா காஞ்ச கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கருவேப்பிலையை எடுத்துக்கலாம். நம்ம முடி நல்லா கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு இந்த கருவேப்பிலையை எடுத்துருக்கோம். இந்த முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்துக்கள் இருக்குது, அதனால் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த குச்சிகள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோட சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். இலைகளை மட்டும் உருவி எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இந்த குச்சி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. நம்ம சேர்த்து இதை வந்து அரைச்சி தானே எடுக்க போகிறோம், அதனால் அதோட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இது கூடவே ஆட் பண்ண போகிறது, நம்ம முடிய நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்காக கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து முடி வளர்ச்சியை கொடுக்கும், நல்லா கருகருன்னு முடியை வந்து வளர வைக்கும். அதுக்கு தான் இந்த கருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், அதாவது ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அந்த குச்சியெல்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லாவே அரைப்பட்டு வந்துருச்சு. முருங்கை குச்சியெல்லாம் சேர்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே ஒரே சத்துக்கள் நிறைந்தது தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது அப்படி இருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக நார்மலான ஒரு பாத்திரத்திலே இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஆனால் இரும்பு கடாயில் நீங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா நல்லா அயன் சத்துக்கள்லாம் அதில் கிடைக்கும், அது இல்லாமல் நல்ல வந்து ஒரு கருமை நிறத்துக்கு மாற்றியும் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நாம் இது கூட இன்னொரு முக்கியமான பொடியை சேர்க்க போகிறோம். அந்த பொடி வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த பொடி என்ன பொடி அப்படின்னா, அதாவது கரிசலாங்கண்ணி பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கரிசலாங்கண்ணி பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு பொடி கிடைக்கல, உங்களுக்கு வந்து இலையாகவே கிடைக்கிது அப்படின்னா, தாராளமாக இலையை கூட நீங்கள் அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். பெரும்பாலும் இலைகள் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இதில் வந்து கோகோனட் ஆயில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 50 மில்லி அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த கோகோனட் ஆயிலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இதை அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதாவது வெயில் நேரத்தில் நல்லா வெயிலில் வச்சு ஒரு 3 நாளைக்கு வெயிலில் வச்சிடணும். நீங்கள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து பாட்டிலில் வடிகட்டி ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்படி யூஸ் பண்ணுறதோட நம்ம வந்து இதை வந்து சூடுபடுத்திட்டு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா நமக்கு ஒரு பிளாக் கலரும் கொடுக்கும், நல்லா உங்கள் வந்து முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்காக இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி எடுக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, நம்ம இதை இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சிட்றேன். இப்போ இந்த இரும்பு கடாயை நம்ம அடுப்பில் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
இதில் வந்து முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, நம்ம கரிஞ்சீரகம் இது மூணும் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது மூணுமே நல்லா முடியை வந்து கருகருன்னு நல்லா வளர வைக்கும், உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஒயிட் ஹேர்லாம் டோட்டலாக நல்லா பிளாக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது மூணையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே வந்து நம்ம கரிசலாங்கண்ணி பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டை ஆயில், ஒரு நேச்சுரல் ஹேர் டை ஆயிலுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. கொதிக்க கொதிக்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா நுரைச்சி வந்து கொஞ்சம் பொங்கி வரும். நம்ம அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் கரியாமல் கரிஞ்சு போகாமல் நம்ம இதை வந்து காய்ச்சி எடுக்கணும். ரொம்ப கரிஞ்சு போச்சுன்னா அந்த ஆயிலோட தன்மை மாறி போயிடும். நல்ல டார்க் கிரீன் கலரில் இருக்குது, நல்ல ஒரு பிளாக் கலரில் இது சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா கரிசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு நாள் இதை அப்ளை பண்ணால், ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் முடி வந்து டோட்டலாக நல்லா சேஞ்ச் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நீங்கள் அதிகமாக போட்டு பல்காக அதாவது ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹேர் ஆயிலை வந்து ஹேர் டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நல்லா நுரைச்சி வந்தது, இப்போ வந்து நுரை வந்து கொஞ்சம் அடங்கியிருக்கு பாருங்கள். நல்ல நுரை அடங்கணும், அப்புறமேட்டு தான் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இப்போ நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து கரிஞ்சி போய் புகை வந்துடக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம காய்ச்சக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இது வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக மாறும், ஆறுபடுது. எப்படி இருக்குது பாருங்கள், இது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம ஆயில் எடுத்து கீழே வச்சாச்சு, ஆறிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம சேர்த்த பொடிகள் வந்து இருக்கும், அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு பியூராக நமக்கு ஹேர் டை ஆயில் கிடைக்கும். இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் இதை எல்லாத்தையும் வடிகட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு வடிகட்டுறதை விட நல்ல ஒரு காட்டன் கிளாத் ஒன்று போட்டு, ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க, அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா இறுக்கி பிடிச்சி பிழிஞ்சு விட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது, அதுக்கு தான் சொல்ல வரேன். அந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் இந்த சக்கைகளில் நிற்க தான் செய்யும். துணி போட்டு நம்ம எடுக்கும் பொழுது அதில் நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆயில் எடுத்துக்கோங்க பாருங்கள். நமக்கு சூப்பரான ஹேர் டை ஆயில் எப்படி கிடச்சிருக்கு பாருங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வந்து ஒரு பிளாக் கலர்லேயும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்பூன்லேயே எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம முடினு நல்லா வந்து பிடிக்கும். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நைட்லேயே உங்களுக்கு வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி தெரியும் உங்கள் ஹேர். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லியும் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் தொடர்ந்து. எப்பொழுது ஆயில் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரியே உங்களுக்கு நரைமுடிகள் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வெள்ளை முடியெலாம் டோட்டலாக நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கருகருன்னு மாறிடும், கருகருன்னு வளரவும் ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால்லாம் அதிகம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, ஹேர் ஃபால்லாம் உடனே ஸ்டாப் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, நல்ல ரிசல்ட் கொடுக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அங்கங்கே முடியெல்லாம் கொட்டி வழுக்க வழுக்கையாக இருக்குது, நல்ல ஹேர் க்ரோத் ஹேர் வந்து திக்காக தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேடை ஆயில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஹேர் க்ரோத் நல்லா திக்காக அடர்த்தியாக வளருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி நிறைய பேத்துக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு, அதனால தான் இந்த ஆயிலை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், நான் கொஞ்சம் கையில் போட்டு எடுத்து காட்டுறேன். எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள், பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள். இதேமாதிரி நம்ம வெள்ளை முடியிலையும் சூப்பராக பிடிக்கும், நல்லா மாற்றி கொடுக்கும். இதை வந்து இந்த ஆயிலை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம், இளநரைகள் இருந்தாலும் சரி முதுநரைகள் இருந்தாலும் சரி எல்லாருமே பயன்படுத்திட்டு வரலாம். இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுனால சைனஸ் ப்ராப்ளமோ அல்லது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா நினைக்கவே வேண்டாம், எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் பண்ணாத ரொம்ப அருமையான ஹேடை ஆயில் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு, உங்கள் முடி நல்லா சேஞ்ச் ஆனிச்சா அப்படின்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ, சி யூ, பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.